ஓப்பனாக ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்லேயோ இல்லைனா ஏதாவது ஒரு சீன்லேயோ ட்ரை பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து நல்லா வந்த ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸுக்காக சொல்லணும். நீங்கள் படத்துலேயே ஆறு மாதமும் சும்மா உட்காந்துருந்தோமா, ரைட், சுத்தமாக டச் விட்டு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா, ஃபர்ஸ்ட் டே ஷூட் போனால் சரி சீன் அந்த மாதிரி எதாவது இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டே போய் உட்காந்தோடனே ஃபர்ஸ்ட் ஷார்ட்டு சாங்கு வந்து ஒரு மாதிரி தத்துவ ஸ்டைலில் பாடணும். நான் சொன்ன தாளம் வர போடுங்க, நான் சொன்னேன் சார் தாளமும் வரல லிரிக்கும் வரல நடிக்கிறேன்னா இல்லைன்னா கூட தெரியல. ரொம்ப நல்லா எப்படி சன்னை டச் விட்டு அந்த ஒரு ஒரு ரெண்டு நாள் விட்டு சண்டே முடிச்சு சண்டே ஈவினிங் அந்த ஒரு ஃபீலிங் வரும், ஸ்கூலுக்கு போகிறோமே அப்படின்னு அந்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சு. அங்கே போய் உட்காந்து என்ன இப்படி இருக்குது, இவ்வளோ பயமாக இருக்குது, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோமா நம்ம அப்படி. பட் அவர்கிட்ட விட்டேன், சார் நீங்கள் சொல்லுங்கள் இது கரெக்டாக இருக்கா இல்லையானே, ஏன்னா எனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல இந்த டச்சில், இது இவ்வளோ நாள் உட்காந்ததில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியல. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷாட்டு அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறது, எங்க கூட அவர் ஒர்க் பண்ணுறது, லுக்கு பிடிச்சாச்சு. அவர் அழகாக போட்டு காஸ்டியூம்லாம் போட்டு பார்த்து ஃபிட்டி, நான் முதல் ஃபஸ்ட்டு காஸ்டியூம் போட்டு பார்க்கும்போதே வேறு மாதிரி இருந்துச்சு. நான் பார்க்கும்போதே சரி ஓகேடா சூப்பர் அப்படிச்சு. ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸு, அவர் தாளம் போட்டு க்ளோஸில் இருந்தால் கையில் இருந்தால் டில்டப் ஆகும் கேமரா, ஆனால் அவர் சிரிச்சுக்கிட்டு அவர் தாளம் போடுவார். அந்த ஃபஸ்ட் ஷாட்டு சாருடைய கேமரா லைட்டிங், வெல்டா சாருடைய கேமரா லைட் மூடு, சார் ஒரு தாளம் போட்டுட்டு உள்ள சிரிச்சுக்கிட்டே பெர்ஃபார்மன்ஸு சூப்பராக வந்துச்சு. ஃபஸ்ட் ஷாட்டு வெரி 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 சூப்பர்.